இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அதை விரிவாக்கம் செய்ய விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய விளைநிலங்கள் சுமார் 3,300 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள் காலங்காலமாக தங்களுடைய நிலத்தை பண்படுத்தி வேளாண் பணி மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி பண்படுத்தப்பட்ட நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய பொன் விளைகின்ற பூமியை இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளிடத்திலிருந்து பறித்து அந்த பகுதியிலே சிப்காட் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதை எதிர்த்து அறவழியிலே போராட்டம் நடத்தினார். அப்படி அறவழியிலே போராட்டம் நடத்திய விவசாயிகளை பழிவாங்கின்ற விதமாக இந்த திமுக அரசாங்கம் அந்த விவசாயிகள் மீது 7 போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். 7 பேர் மீது குண்டர் சட்டத்தையும் போட்டார்கள். ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளெல்லாம் இதை எதிர்த்த காரணத்தினாலே நாங்களும் நேற்று தினம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக அதில் 7 பேரில் 6 பேர் குண்டர் சட்டத்திலிருந்து விலக்கிக் கொள்வதாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலம் பறிபோகிறது, அதற்காகத்தான் போராட்டம் நடத்துகிறார்கள், வேற எந்த போராட்டம் கிடையாது. ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுடைய சொந்த நிலைகளை பாதுகாக்க அவர்கள் அறவழியிலே போராட்டம் நடத்தி விவசாயிகளை கொடுமைப்படுத்துவது வஞ்சிப்பது எந்த விதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு இந்த அரசு தகுந்த விலை கொடுத்தே ஆக வேண்டும். வருகிற நாடாளுமன்றத்தில் அதுக்குண்டான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்காக 1,163 தரிசு 1,163 ஏக்கர் தரிசு நிலை எடுத்துத்தான் அங்கே சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டது. அப்படி நீங்கள் ஏதாவது சிப்காட் வளாகம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால், தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், தரிசு நிலையை எடுங்கள் அல்லது பொது புறம்போக்கு நிலங்களை எடுத்து அதிலே தொழிற்பேட்டை கொண்டு வாருங்கள், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதோட பொதுப்பணித்துறை அமைச்சர் அது ஒரு விலகத்தை அளித்திருக்கின்றார். நாங்கள் ஒன்றும் சும்மா அந்த நிலத்தை எடுக்கல, அந்த விவசாயிகளுக்கு 2 மடங்கு நிலம் 2 மடங்கு விலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. கெயிலின் வேலையில 2 மடங்கு விலை கொடுப்பேன்னு சொல்றார். அதோட 55 தொழிற்பேட்டை வருவதாகவும் அதில் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் சொல்றாங்க. ஏற்கனவே அவருடைய சொந்த பூமியில் வேலை செய்கின்றவர்களுக்கு நீங்க அந்த நிலத்தை எடுக்கின்ற பொழுது அவர் வேலை இல்லாம தவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பற்றி வேற எந்த பணி அவர்களுக்கு தெரியாது. ஆகவே காலங்காலமாக தன்னுடைய சொந்த பூமிகளை இருந்து அகற்றுவதற்கு இந்த அரசு கடும் முயற்சி எடுக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏதோ மிகப்பெரிய 2 நாடுக்கும் சண்டை வந்தா எப்படி வேலி அமைச்சு கனரக வாகனங்கள்லாம் அமைத்து அதை தடுக்க முடியுமோ, அப்படி ஒரு செயல்பாட்டை இந்த அரசு செயல்படுத்தியது கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியாக இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளை பழிவாங்குவதை விட்டுவிட்டு விவசாயிகள் காலங்காலமாக அவர்கள் வேளாண் செய்து வருகின்ற அந்த நிலத்தை பறிக்காமல் அவருடைய நிலம் அவர்களுக்கே உடமையாக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றேன்.